அடுத்த டூல் லேசோ டூல். பட்டனை ஹோல்ட் டவுன் செய்தால் மற்ற டூல்ஸ்கள் பாப் அவுட் ஆகிவிடும். இதுதான் லேசோ டூல். அவை பாலிகனல் லேசோ டூல் மற்றும் மேக்னெட்டிக் லேசோ டூல். இங்கே நான் ரெகுலர் லேசோ டூலை செலக்ட் செய்கிறேன். ரெகுலர் லேசோ டூல் நம்மை ஃப்ரீ ஹேண்ட் செலக்ஷனிற்கு அனுமதிக்கிறது. செலக்ஷனை டிரா செய்வதற்கு கிளிக் செய்து டிராக் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் மவுஸ் பட்டனை நிறுத்துகிறீர்களோ அப்பொழுது உங்கள் செலக்ஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஸ்டார்டிங் மற்றும் எண்ட் பாயிண்டில் வடிவித்து தானாக க்ளோஸ் செய்துவிடும். இப்பொழுது பாலிகனல் லேசோ டூலை செலக்ட் செய்யவும். அது ஸ்ட்ரெயிட் லைன் செலக்ஷன்ஸ் வரைய பயன்படுத்தப்படும். இப்பொழுது நீங்கள் பாலிகனல் லேசோ டூலை ரெகுலர் லேசோ டூலை போல் வேலை செய்விப்பதற்கு உங்கள் கீபோர்டில் உள்ள ஆல்ட் கீ ஹோல்ட் டவுன் செய்து ஃப்ரீ ஹேண்ட் செலக்ஷனை டிரா செய்யலாம். இங்கே மேக்னெட்டிக் லேசோ டூல் தேர்வு செய்ய வேண்டும். மேக்னெட்டிக் லேசோ டூல் மற்ற டூல்ஸ்களைப் போல் வேலை செய்யும். ஆனால் இதற்கு விசேஷ பவர்கள் உண்டு. அது ஏரியாஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட் மற்றும் ஆப்ஜெக்டின் எட்ஜஸ்க்கு ஸ்னாப் செய்யும். அப்புறம் கண்ட்ரோல் டி பிரஸ் செய்து செலக்ஷனை ரிமூவ் செய்யலாம். இப்படி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறபடியால் மேக்னெட்டிக் லேசோவிற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளன. மற்ற லேசோ டூல்ஸ்களை விட அவை ஃபெதர், வித், கான்ட்ராஸ்ட் மற்றும் ஃப்ரீக்வன்சி கொண்டது.